திருப்பாடல் 24 அதிகாரம் 7 வசனம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. பாவம் செய்வதற்கு, தவறி போவதற்கு 1000 வாசல்கள் உண்டு. ஆனால் தூய்மையான வழிக்கு வாசல் கிறிஸ்து ஒருவரே. அதைதான் திருமறை சொல்லுகிறது. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, இதிலே உட்பிரவேசிப்பது ஒருவேளை சற்று கடினமாய்தான் இருக்கக்கூடும். தேவ பிள்ளையே, உலகத்தின் வழிகளில் செல்லாதே என்று அநேகர் போதித்திருப்பார்கள். பாவ இச்சைகளை விரும்பாதே என்றெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு இடுக்கமான மார்க்கம்தான். ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, இடுக்கமான வாயிலின் வழியை நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வாசல் இடுக்கமான வாசல். அது துதியின் வாசல், அது மீட்பின் வாசல், அது மட்டுமல்ல, அது நேர்மையின் வாசலாகும். கடவுளுடைய நேர்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் அந்த நேர்மையின் வாசல் வழியாக உட்பிரவேசிப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வழிகளில் நீ மாசற்றவனாய் நடப்பீர்களாக. இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுவதன் நிமித்தம் ஒருவேளை பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியது வரலாம். ஆனாலும் மனம் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக வானத்தின் வாசல்களை திறந்திருக்கிறார், வானத்தின் பலகணிகளையும் திறப்பார். பரிசுத்தவான்களோடு நீங்கள் உட்பிரவேசித்து கடவுளுடைய சந்தோஷத்தில் நித்திய நித்தியமாய் மகிழ்ந்திருக்கும் நாட்கள் சமீபமாயிருக்கிறது. இந்த சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, வாசல்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் என்று இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் மாத்திரமல்ல, எங்கள் இல்லத்திலையும் நீ நுழைந்து வந்து நெருக்கமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி எங்களை மறுரூபமாக்கி அந்த வாசலின் வழியாக ஆட்டுக்குட்டியானவருடைய மகிழ்ச்சியில் பங்கடைய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.